உண்மையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில்லு பார்த்தேன். ஸ்டில்லை பார்க்கும்போது அவரோட ஃபேஸ் கட்டு அவரோட பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டு என்னடா இவர் வந்து ஹீரோவாக பண்ணுறாருன்னா அப்போ என்ன தான் சொல்ல வராருன்றத நான் பார்க்கும்போது ஒரு ஸ்டோரிக்கு ஹீரோவாக யார் ஒன்றாலும் பண்ணலான்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. ஒரு தனி மனிதன் இப்போ ரோட்டில் போகிறான் வந்து ஒரு கேமரா முன்னாடி வந்து அவனை நடின்னா அவன் கண்டிப்பாக நடிப்பான் அப்படின்ற மாரி. ஏன்னா பப்ளிக் வந்து 1000 நினைப்பாங்க. இப்போது அஜித்து சூர்யா விஜய்லாம் தான் வந்து ஹீரோன்னு நினைப்பாங்க. ஆனால் தனி மனிதனும் ஹீரோவாக ஆகலான்றத வந்து அவர் வந்து அவர் இருக்கிற வசதிக்கும் அவர் இருக்கிற வந்து பர்சனாலிட்டிக்கும் வந்து படம் பண்ணலான்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் இந்த ஸ்டோரிக்கு நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அதுமாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ் கம்மியானவங்க தான். நான் ஒரு ஹீரோவுக்கு ஹீரோயினாக பண்ணல, இந்த ஸ்டோரிக்கு நான் ஹீரோயினாக பண்ணுற மாரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கும் நல்ல வாழ்த்துக்கள், உண்மையில நல்லா பண்ணியிருக்கேன். அவேர்னஸ் படம் தான், எல்லா படத்தில் சொல்கிற மாரி தான். குழந்தைகள்லாம் வந்து அவேர்னஸாக கொஞ்சம் பார்த்துங்க. வேலை வேலைன்னு வெளியே போயிட்டிங்கன்னா குழந்தை மிஸ் ஆகிட்டு அவங்களோட குழந்தைய வந்து வெளியே வந்து பிச்சை எடுக்கிற மாரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ஹீரோ எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காருன்றதுக்கோசம் பார்க்கலாம் படம் கண்டிப்பாக. ஸ்டோரிலாம் நீங்கள் விட்டுருங்க, அவரோட ஃபைட்டு அந்த சாங்ஸுக்கு எப்படி பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுக்கோசமே கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்க வேணும். படம் நல்லா இருந்துச்சுங்க. படத்தில் என்ன மெயினாக சோஷியல் மெசேஜ் என்னென்னா, குழந்தைங்களை வச்சு கடத்துறது, அதை வந்து அவங்கள பிச்சை எடுக்க வைக்கிறது, அது அந்த கதை தான். பட் அதை வந்து நல்ல கோணத்தில் எடுத்துகிட்டு போய் அதை கடைசியாக ஒரு விண்டேஜ் ஆக்ட்ரஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணி சமுத்திரகணி சாரோட ஒரு சோஷியல் மெசேஜ் பேரண்ட்ஸ் கடை கன்வே பண்ணுற மாதிரி காமிச்சு ஒரு படத்தை நல்ல சூப்பர் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் தான் அவங்களுக்கு, பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தை நல்லபடியாக சூப்பர் எடுத்திருக்காங்க. பப்ளிக் கனெக்ட் வந்து நம்ம நடந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கிறது, நம்ம ரெகுலராக கடந்து போயிடுவோம். அந்த மாதிரி படத்தையும் கடந்து போகிறதும் இல்லை அந்த நடக்கிற நிஜமாக நம்ம வீட்லேயும் நடக்குன்னு நினச்சிங்கன்னா படத்தோட கனெக்ட் ஆவீங்க. இல்லை நம்ம ரெகுலராக ரோட்டில் பார்க்குறதானே அப்படின்னு நினச்சிங்கன்னா கனெக்ட் ஆக மாட்டேங்க அவ்வளோதான் இந்த படத்தை. ஆ பரவாயில்ல, ஒரு ஃபஸ்ட்டு படம் தான் பட் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் தப்பு சொல்கிறதுக்கே இல்லை, ரெண்டு மூணு இடத்துல மட்டும் அந்த சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, மிச்சப்படி படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஆ ஃபேமிலி ஆண்டிங்க ப்ரோ, காம்படிஷன் அது ஃபஸ்ட்டு படம் தானே அவருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் இந்த ஃபஸ்ட் படத்தில் இந்தளவுக்கு அவுட் புட் கொடுத்துருக்காங்கிறதே பெரிய விஷயம் தான், ஒரு பெரிய ட்ரிபியூட் தான் ப்ரோ. மயில்சாமி இதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரிபியூட்டு. அது அவர் அதை வச்சு சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டாங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ கண்டிப்பாக. பார்த்தப்போ எனக்கு இனி இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அவர் இல்லைங்கிறத எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நிறைய படம் பார்த்துருக்கோம். மயில்சாமி சார் வந்து அவர் இறந்தப்போ அந்த கண்ணீர் அஞ்சலி அதில் பார்க்குறப்ப தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ சூப்பரான ஆக்டர் நம்ம விட்டு போயிட்டார், இந்த படத்தில் பார்க்குறப்ப இனி கூட இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆ தேங்க்யூ. ஆ என்ன ப்ரோ, ஆ ஃபேமிலி என்டர்டே கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். முடக்கருத்தான் மூவி பார்த்துருந்தோம், பாய்ஸ் கூட வந்திருந்தேன், நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சு சார். ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம், எல்லோரும் ஹைப்போட வரல, நார்மல் ஃபிலிமாக வந்தோம், நல்லா ஹைப்பாக நல்லா இருக்குது படம். ஹியூமன் டிராஃபிக்கிங் தான் கான்செப்ட் ஃபுல்லாக, இந்த குழந்தைகள் கடத்தி என்ன பண்ணுறாங்கன்னு, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மேக்கிங்கு, எப்படிலாம் கடத்துகிறாங்க எல்லாமே ரொம்ப அமேசிங்காக எடுத்திருந்தாங்க சார். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் சார், ஏன்னா ரெகுலர் டேஸில் டிராஃபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இதில் நிறைய ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஷோராக கனெக்ட் ஆகும், ஃபேமிலியோடு வந்து வரும். அவர் நேச்சுரலாக பண்ணியிருக்காரு சார், ஸ்டீரியோடைப் ஆக்டிங்கே இல்லை, இதுதான் இதுதான் ஆக்ட் பண்ணாமல் நேச்சுரலாக அவருக்கு என்ன வருதோ அதை பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு சார். ஃபேமிலி ரிலேட்டட் ஆடியன்ஸ் தான் சார், நான் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஹியூமர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆ நல்லா ஒர்க் ஆகுது சார். அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் ஹியூமர் நல்லா பண்ணியிருக்காங்க, ஷோராக வந்து பார்க்கலாம். அந்த லைவ் ஆக்ஷன் ஒன்று நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, அது இதில் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஸ்லோமோ ஷாட்ஸ்லாம் நல்லாயிருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். முடக்கத்தான் கேட்ட படம் அந்த படம் தான் பார்த்துட்டு வரோம், நல்லாயிருக்கு படம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது. ஸோ அந்த நாலு நாள் லீவில் கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்குறதுக்கு இட்ஸ் அ ஒர்த்தபிள் மூவி தான். இது ஒரு சொசைட்டி சார், குழந்தைங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். அந்த குழந்தைங்களை பற்றி ஃபேமிலி ஆடியன்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு சார். ஆமாம், அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது சார். ஃபஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரி தெரியல, ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ண மாதிரியும் தெரியல. ஃபைட் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லாயிருக்கு, டான்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு சார், நல்லாவே இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயினர் சார், ஃபேமிலியோட வந்து எல்லாமே பார்க்கலாம் சார், எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, டாக்டர் நல்லா எடுத்திருக்காரு, நல்ல ஒரு விழிப்புணர்வான படம், எல்லோரும் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் எப்படியும் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, ஒரு 300 கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஒரு இது பண்ணலாம். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனான படம், இது செய்து கொடுக்கலாம். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி இந்த படத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க, இதுவும் பண்ண மாட்டாங்க, ஒரு வாய்ப்பு இது மாதிரி கொடுக்கலாம் டாக்டருக்கு. படத்தில் வந்து குழந்தைங்களை வந்து சின்ன சின்ன வயசில் வேலைக்கு அனுப்பாமல் அவங்க படிக்க வைக்கலாம், அவங்களே
அத்தையாளமே அவங்ககிட்ட பார்த்துக்கிறது, வேலைக்கு போகிறவங்க அவங்களே பார்க்கலாம், இல்லாமல் குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு வேறு யாருனா வாடகை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு காசு கொடுத்து பார்க்க வைக்கிறேன்றது பார்க்க வைக்காமல் இருக்கும். அந்த மாதிரி படம் நல்லா இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்குது. ஹீரோ நல்லா, டாக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொரு படம் இதே விட்டுறக்கூடாது, நல்லா இந்த மாதிரி எடுக்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்ண்ணா.